வெல்கம் டு சபரி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 125 கிராம் குலோப் ஜாம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 300 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி. இப்போ இந்த மாவு வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்க்காமல் லைட்டாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசங்க எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசங்க ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது. இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் எடுத்துருக்கேன் 300 கிராம் ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ஜீனி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா போதும். நல்லா ஜீனியெலாம் கரைஞ்சிருச்சு. இது வந்து கரைஞ்சா போதும், எதுவும் அவலாம் தேவையில்லை. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜ்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு வந்து ஊறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் தொட்டுக்கோங்க. குலோப் ஜாம் வந்து நல்லா வெடிக்கணும். இப்போ வந்து ஆயில் கையில் கழுவிட்டு சின்ன சின்ன ரொம்ப அழுத்தம் கொடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி பாருங்கள், அழகாக வெடிக்காமல் ஒட்டியாச்சு. இது மாதிரி வந்து எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகினா மிதமான சூட்டில் இருந்தால் போதும். அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது போட்டு எடுத்தோன்னா உள்ளெலாம் நல்லா வெந்துடும். இல்லைனா மேலே மட்டும் செவந்துருக்கும், உள்ளே வெந்திருக்காது. இப்போ வந்து இதில் ஒவ்வொரு பால்சம் போட்டு எடுத்துக்கலாம். சேர்த்தாச்சு.